பொதுவாக மலையாள சினிமாவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. ஆனால் இந்த வருஷம் தான் வருத்தக ரீதியாக மலையாள சினிமா வேறு தளத்துக்கு கூட பிடிச்சி கூட சொல்லலாம். ஏன்னா பிரேமலு, பிரம்மயுகம், மஞ்சுபல் பாய்ஸ் போன்ற படங்கள் வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் லெவல் பட்டை ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அந்த வரிசையில் நாளைக்கு 28ஆம் தேதி வரப்போகிற படம் தான் ஆடுஜீவிதம் த குட் லைஃப். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நம்ம பிருத்திவிராஜ் மற்றும் அமலா போல் நடிச்சிருக்காங்க. எஸ் இந்த படம் பார்க்கறதுக்கு உண்டு 5 சுவாரஸ்யமான காரணங்கள் நம்ம வேற கதைகள் டீம் கொண்டு வந்திருக்கோம். எஸ் யூஷுவல் லெட்ஸ் கோ. நம்பர் 1, பொதுவா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுறதுக்கு 1-2 இயர்ஸ் எடுக்கும் பொதுவாகவே வச்சுக்கோமே. ஆனா இந்த படம் தான் ஐடியா லெவல் இருந்து ஷூட்டிங் போய் நின்று அப்புறம் திருப்பி ரீஷூட் பண்ணி அப்புறம் கோவிட் வந்து கோவிட்டும் தாண்டி திருப்பி ஷூட் பண்ணி ரிலீஸ் ஆகுறதுக்கு 16 வருஷம் எடுத்துக்கிச்சு ஐடியா லெவல் இருந்து மெட்டீரியலைஸ் ஆகுறதுக்கு. ஸோ ஏன் இவ்வளவு தூரம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இது வந்துட்டு ட்ரீம் ப்ராஜெக்ட் ஃபார் த டேரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம் பிளஸி அவர்களுக்கு. மோர் பிளஸிங்ஸ் டு ஹிம். நம்பர் 2, ட்ரெய்லர் ஷார்ட்ல பார்த்தாலே தெரிஞ்சுக்கோங்க போட்டுப்பாங்க பேஸ்ட் ஆன் த்ரூ ஸ்டோரி. எஸ் இந்த படம் வந்துட்டு ஆடுஜீவிதம்ங்கிற அதே டைட்டில் ஒரு நாவல் தழுவி தான் படம் எடுத்திருக்காங்க. யாரோட கதை? நஜீப்ங்கிற ஒருத்தர் கதை தான். அவர் என்னதுன்னா ஒரு மலையாளி இமிகிரண்ட் சவுதி அரேபியில் போயிட்டு ஒரு ஸ்லேவரி அடிமத்தனம் பண்ணி அங்கே மாட்டிக்கிட்டாரு. ஸோ எப்படி அங்கேயும் தப்பிச்சாருங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு பேஸ் ஸ்டோரி. நம்பர் 3, பொதுவாக பிருத்திவிராஜ் அவர்களாலே வந்துட்டு ஒரு சாமிங்கான ஒரு ஆள், அமையில ஒரு ஓவராலாக சொல்லப்போ ஹேண்ட்ஸம் டியூட். ஆனால் அந்த படத்தில் அவர் தம்சம் டியூட்டாக நடிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு பயங்கரமான மேக்கா ஒரு எப்படி அவர் இருக்கக்கூடாதோ அப்படி அவர் இருந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, என்ன சாகசம் பண்ணியிருக்காருங்கிற பார்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் பல கோடி மக்களுக்கு இருக்கு. அதில் 4 லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நம்பர் 4, இந்த ஆடுஜீவிதம் ஒரு ட்ரெய்லர் பார்க்குறப்போது எனக்கே தெரிஞ்சது வாவ் வாட் பியூட்டிஃபுல் விஷுவல். ஸோ அந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு விஷுவல் ட்ரீட் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்காக தான் இருக்குங்கிறது என்னோட தாழ்வியல் கருத்து. ஸோ இது பார்க்கறதுக்காக நம்ம தியேட்டரில் போய் பார்க்கணுங்கிறது ஒரு மன தூண்டுதல் உண்டாக்குங்கிறது நிசத்தனமான ஒரு உண்மை. நம்பர் 5, எவ்வளோ தான் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்காக இருந்தாலும் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்குள்ளே ஒரு மியூசிக் அம்சம் இருந்தால் தான் அந்த படம் வந்துட்டு ஹோல்சம் ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த கம்ப்ளீட் ஃபீலை கொடுக்க வந்த மனுஷன் தான் நம்ம இசை புயல் ஏ ரமன் அவர்கள். படத்தோட பாடல்கள்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருக்குது. ஏன்னா ஓமனேங்கிற பாடல்கள், அப்புறமே வந்துட்டு ஹோப், அப்புறம் பராவி சொல்லிட்டு ஒரு பாலஸ்டீனியன் ஃபோக் சாங் சொல்லிட்டு மனசை பிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் அவரோட சாகசம் பார்க்கறதுக்கும் பல கூட்டம் இருக்கு, அதிலும் நாங்களும் ஒருத்தர். ஐ திங்க் சொல்ல வேண்டியதில் சொல்லியாச்சு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு 28ஆம் தேதி ஆடுஜீவிதம் த கோட் லைஃப் படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆக போது. உலகம் முழுவதும்னா கண்டிப்பாக மலேசியாவில் சேர்ந்திருக்கும். எஸ் இந்த படம் டிஎம்ஒய் கிரியேஷன் தான் மலேசியாவில் ஃபுல்லாக வெளியாக்குறாங்க, பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் அ குட் திங். ஏன்னா வந்துட்டு இப்போலாம் மலையாள படங்கள் மலேசியா வெளியாகிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ இனிமேல் நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுமாரி நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகணும். ஸோ ஆடுஜீவிதம் படத்துக்கு எங்கே வேறு கதைகள் டீம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ பை பெஸ்ட் விஷஸ் அண்ட் அவர் பெஸ்ட் விஷஸ் டூ. அண்ட் மறக்காமல் நம்ம வேறு கதை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சோஷியல் மீடியா பேஜஸ்க்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லிட்டு இத்தோட விடைபெறுகிறேன். நான் உங்கள் கசகச காதலன். பபாய், டேக் கேர்.